எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் தான் இருக்கோம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து வண்டிக்குள்ள உட்காந்து தான் எடுத்து உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1st, 2024. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்கிட்ட அடிக்கடி கேட்குற வார்த்தை, இன்ஸ்டாலையாக இருக்கட்டும் யூடியூப்லையாக இருக்கட்டும், எந்த வீடியோவை போட்டாலுமே நீங்கள் எந்த ஏஜென்சி மூலியமாக போனீங்க, எந்த ஏஜென்சி மூலியமாக போகலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் அடிக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் சில பேருக்கு சொல்லியிருக்கேன், சில பேருக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை. சரி, அது இதை ஒரு போஸ்டாகவே போட்டுருவோம், இதை ஒரு வீடியோவே நம்ம எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து இப்போ போடுறேன். நான் வந்து யூரோப் ட்ரக் டிரைவராக இங்கே வந்ததுக்கு எந்த ட்ராவல்ஸு காரணம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா, வேகா ஏர் ட்ராவல்ஸ் பெங்களூரு, அவங்க மூலியமாக தான் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்தேன். அவங்க வந்து பெங்களூர் பசவன்குடியில் இருக்காங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், வேகா ஏர் ட்ராவல்ஸ்ன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து இப்போ ரீசெண்டாக இப்போ நிறையா பேர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் எது மூலியமாக வந்திருக்காங்க. சில பேர் விஎஃப்எஸ் முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் எல்லாரையும் நான் டீட்டெயிலாக பேசிட்டு சில ஏஜென்சியோட டீட்டெயில் நான் எடுத்திருந்தேன். அது வந்து அடுத்த ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரியர் ஜோன் சொல்லிட்டு பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு மதுரையிலுமே பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் கேரியர் ஜோன் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரெண்டாவது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த எனிவேர் ஜாப்ஸ்ன்னு சொல்லி எங்களோட பேட்டர்ன் கம்பெனிக்கு அவங்க தான் இப்போ அதிகமாக ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனிவேர் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிட் ஸ்டாஃபிங் இன்னோவேஷன் நீங்கள் நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி அதுலேயும் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேயும் டீட்டெயில் கிடைக்கும், காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும், அதுலேயும் பேசி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது ஏஜிபி இன்டர்நேஷ்னல் அரும்பாக்கத்தில் இருக்குது, சென்னையில். அவங்களும் இப்போ எங்கள் பேட்டர்ன் கம்பெனிக்கு இப்போ நிறைய ஆள் எடுத்திருக்காங்க. இப்போ விஎஃப்எஸ் கூட அப்பாயின்மெண்ட் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசிட்டு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஏஜிபியை வந்து நான் வாட்ஸ்அப் மூலியமாக காண்டாக்ட் பண்ணேன், ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா வாட்ஸ்அப் மூலியமாக காண்டாக்ட் பண்ணாலும் பண்ணலை அவங்க. நீங்கள் நார்மல் காலில் இந்தியாவில் இருக்கும்போது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த அஞ்சுமே அஞ்சு இதில் இருந்துமே ஆளுங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இதை பணம் கட்டுறது எல்லாமே அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் அஞ்சு பேர்கிட்டையுமே பேசுங்க, யார் வந்து கொஞ்சம் சீப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஒன்றுமே தப்பு கிடையாது, நமக்கு யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க மூலியமாக நம்ம வர்றதுனால நமக்கு எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் அஞ்சு பேரையுமே நல்லா நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு படுதோ அவங்க மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அது மாதிரி இன்னொரு கேள்வி, அங்கே வந்து எப்படி எக்ஸாம்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எந்த பயமுமே தேவையில்லை. உங்களுக்கு வண்டியோட தெரியுமா, நீங்கள் வந்து இங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா? ஆனால் எங்கள் பேட்டர்ன் கம்பெனியை பொறுத்த வரையும் இங்கிலீஷ் நாலேஜு கொஞ்சம் நல்லாவே வேணும். ஏன்னா அவங்க இன்டர்வியூ பண்ணுறதே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓரளவு எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில கம்பெனிஸில் கொஞ்சம் ஓரளவு சரி ஓகே சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா டப்புன்னு எடுத்துடுறாங்க. சில பேர் வந்து ஃப்ளூயண்ட்டாகவே இங்கிலீஷ் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது, உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உடனே கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதை ஒரு வேலையாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்குற வேலைகளை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதுலேயும் ஒரு பக்கம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக உடையாந்துடலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் என்னமோ பெரிய கடவுள் மாதிரிலாம் நிறைய பேர் எப்படி என்ன ஏது அப்படின்ட்டு, ஏன்னா எல்லாரோட கமெண்டையும் நான் பார்க்குறேன், அது மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணுற கமெண்டையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி இந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்களும் வரும்போது ஜீரோவாக தான் வந்து இறங்கணும். வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எனக்குலாம் சொல்கிறதுக்கெலாம் ஆளே கிடையாது, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னோடய சீனியர்ஸ் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் கைட் பண்ணாலுமே நானாக வந்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்துட்டு. அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க, இங்கிலீஷ் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. வந்து இறங்குங்க, உங்களுக்கே என்ன ஏதுன்னு ஈஸியாக பிடி விட்டு போயிடும். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை, எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து நீங்கள் வளர்த்துக்குங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் தான். என்னோட சேனல்லே நான் ஆரம்பத்தில் போட்ட வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். அடிக்கடி இதை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் போய் என்னோடய சேனலில் போய் பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு அஞ்சு ஏஜென்சியோட டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் வந்தது வேகா ஏர் ட்ராவல்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நாலு ஏஜென்சி டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நெட்டில் இருந்தால் நீங்கள் நம்பர்லாம் எடுத்துக்கலாம்.
யாருக்கிட்டையுமே எந்த ஏஜென்சிட்டையுமே நீங்க அட்வான்ஸாலாம் யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால பணம் அட்வான்ஸா யார்ட்டையும் கட்டி ஏமாந்துருவேன்னா, கிளைண்ட் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமா கிளைண்ட்ட கொண்டு போய் விட்டுட்டு நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா மிச்ச விஷயங்கள்லாம் நீங்க தெளிவா பேசிக்கங்க. யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மூலியமாக பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், நான் சதீசனா இந்த நம்பர் இந்த ஏஜென்சிலாம் கொடுத்து சொன்னாங்க இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறலாம் நான் சொல்லவில்லை. அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. நான் யார் எந்த ஏஜென்சிக்கு நான் ப்ரமோஷன்லாம் பண்ணல, அது எனக்கு தேவையும் கிடையாது. நம்ம வேலையும் நமக்கு சரியாக இருக்குது. இருந்தாலும் இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எனக்கு வந்துட்டு. நம்ம ஏன் இதை ஏன் சொல்லாமல் இருக்கிறோம், அது இது சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஏஜென்சி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறது என்னோட கடமை. அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுங்கிறது அது உங்களோட திறமை. நான் சுருக்கமாக சொல்கிற விஷயம், அட்வான்ஸாக யார்ட்டையும் பணம் கட்டி ஏமாந்துடக்கூடாது. கிளைண்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு தகவல்கள்லாம் வேணும்னா என்ன மாதிரியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி யூரோப் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க போடுற வீடியோக்களும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. இன்னும் நானும் இப்போ நிறையா வீடியோஸ்லாம் நான் இப்போ எடுத்து போடுறதுக்கு தான் தயாராக இருக்கேன். எனக்கு வந்து டைமிங் செட் ஆகலைங்கிறதுனால இப்போ நான் இடையில நாலு வீடியோ ரொம்ப போட முடியல. நான் வந்து இப்போ இட்டாலி முடிச்சுட்டு நான் ஸ்வீடன் வந்துட்டேன். இங்கே ஸ்வீடன் டு ஜெர்மனி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இடையில கப்பலில் வேறு ஒரு 1 hour ட்ராவலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால ரொம்ப பாயிண்ட் டு பாயிண்ட் ஓட்டுற மாதிரி புடி புடின்னு பிடிச்சி தான் ஓட்டுற மாதிரி என்னோட சூழ்நிலை. ஏன்னா வந்து ஓட்டுறது கொரியர் அப்படிங்கிறதுனால, பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம், இந்த டேட்டா பிரச்சனை வந்துருச்சு. நான் இங்கே இருக்கிற வரையும் எனக்கு எல்லா இடங்களையும் ஹப்பு கொடுத்துருந்தாங்க, எனக்கு வீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு வண்டியிலே தான் நான் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து டேட்டா பிரச்சனை வந்துருச்சு, நெட்டு பிரச்சனை வந்துருச்சு. அதனால இப்போ ஸ்வீடனில் தான் வந்து ஒரு சிம்மு ஒன்று வாங்கினேன். இப்போ அதிலிருந்து தான் இப்போ வீடியோஸ்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் வீடியோஸ் அடிக்கடி நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுவேன். இங்கே நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் புதுமையான விஷயங்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வண்டியை பற்றின விஷயங்கள் நிறையா விஷயங்களும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் ஒரு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். சரிங்க, இந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோலையும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.